காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரளாவில் மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை யாத்திரை 16வது நாளை எட்டியுள்ளது. தில்லி சென்ற ராகுல் காந்தி மீண்டும் கேரளா திரும்பியதும் இன்று திருச்சூரில் பாத யாத்திரை தொடர்ந்தது. காலை 6:30 மணிக்கு தொடங்கிய இந்த பாத யாத்திரை மாலை 5 மணி வரை நடைபெறும். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மேற்கொள்ளப்படும் இந்த நடைப்பயணம் 3500 கிலோமீட்டர் தூரத்திற்கு 12 மாநிலங்கள் வழியாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அரியலூரில் பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தொடங்கி வைத்தார். ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நட்டனர். வேட்டக்குடி பறவைகள் சரணாலய எல்லைக்குட்பட்ட 13 ஏக்கர் பரப்பளவிலான வடுகன் ஏரியில் இந்த மரக்கன்றுகள் நடப்பட்டன. வேம்பு, பாதாம் மரம், தேக்கு உள்ளிட்ட பல்வேறு வகையிலான மரக்கன்றுகள் நடப்பட்டன. ரேடியேஷன் ஆன்காலஜியின் வியூக அறிவியல் என்ற கருப்பொருளில் சென்னையில் 37வது ரேடியேஷன் ஆன்காலஜி மருத்துவ மாநாடு நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த மாநாட்டில் கதிரியக்க புற்றுநோயியலின் வியூக அறிவியல் பற்றி மருத்துவ நிபுணர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்குவார்கள். இந்திய கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர்கள் சங்கத்துடன் இணைந்து தனியார் மருத்துவமனைகள் சார்பில் இந்த மருத்துவ மாநாடு நடைபெறுகிறது. தூத்துக்குடி துறைமுகம் விரைவில் ஹைட்ரஜனை அதிக அளவில் கையாளும் மையமாக மாறும் என்று அந்த துறைமுகத்தின் பொறுப்பு கழக தலைவர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் கப்பல் முகவர்கள் சங்க பவள விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த துறைமுகத்தை சரக்கு பெட்டக முனையமாக மாற்றும் நடவடிக்கைகள் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்தார். கப்பல் தளம் அமைத்தல், துறைமுகத்தை ஆழப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்த துறைமுகம் முந்தைய ஆண்டை விட 11% அளவுக்கு வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாகவும் ராமச்சந்திரன் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 10 டன் போதைப் பொருட்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சரக்கு பெட்டகங்களை சோதனையிட்டதில் அதில் வெள்ளை சிமெண்ட் மூட்டைகளுடன் பாப்பி சீட் எனும் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தூத்துக்குடியை சேர்ந்த ஷிப்பிங் நிறுவனம் மற்றும் மதுரையில் உள்ள இறக்குமதி நிறுவனங்களில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருவதையொட்டி மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சுமார் 437,000 அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து தோட்டங்களை அமைத்துள்ளன. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாநிலங்களில் மருத்துவ குணம் நிறைந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறுதானியங்கள் மற்றும் சமையலறை தோட்டம் அமைப்பது குறித்து 75,000 மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மாநில காவல்துறை தலைமை இயக்குநர், மத்திய ஆயுத காவல்படை உயரதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு இறுதியில் அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது.